ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெல் சென்ஸ்டர்ஸ் நீங்கள் நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தனிமை உணர்வு மாறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவங்களாகிய நமக்கு வந்து தனிமையின் காலம் வந்து சில நேரம் ஆண்டவரே நியமிக்கிற ஒரு காலம். நம்மளுடைய சேனலில் கூட நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து போட்டிருப்போம் தனிமையின் காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் யாருமே இந்த தனிமை உணர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் நம்மளோட எப்பயுமே இருக்கிறார். நம்ம ரெண்டு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் தாங்குவேன். ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நம்ம எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரே, இந்த தனிமை உணர்வு என் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே, நீ இப்போது இருக்கிறீன்ற நம்பிக்கை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆமா நேசப்பா, அன்பின் பலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எல்லா கண்களையும் மூடி எங்களோட இணைந்து ஜெபிப்போம்மா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிற ராஜா. ஆமென். ஆண்டவரே சபா, ஆண்டவரே நீர் இந்த வேலையில் நீர் இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் இந்த ப்ரேயர் வீடியோ ஆண்டவரே எந்த இடத்துலருந்து அவங்களை கேட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபித்துட்டு இருக்கதான மத்தியில் ஆண்டவரே உச்சம் தலையில் உள்ள கால் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்வார்களாக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தியிலே ஆமென் ஆண்டவரே உம்முடைய தொடுதலை அவர்கள் உணர்வார்களாக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில கத்தாவே ஆண்டவரே தனிமை உணர்வு எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க முடியா நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே ஒருவேளை ஆண்டவரே இந்த தனிமை உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கூடயே இருந்தவர்கள் ஆண்டவரே மரித்தனால வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் கூடயே இருந்தவர்கள் நீங்கள் இழந்தனால உங்களுக்கு அந்த தனிமை உணர்வு வந்திருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி எத்தனையோ பேர் உங்களுக்கு நல்லா இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போனதுனால அந்த தனிமை உணர்வு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி. ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா, ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் அடியாளத்தில் நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க, மனுஷர்கள் எல்லா மனிதர்களும் எப்போனாலும் நம்மளை விட்டுட்டு போகலாம், ஆனால் என்றைக்கும் நம்மளுடைய கைவிடாத தேவன் உங்களுடைய வலது கையை பிடித்து தான் இன்றைக்கு சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு கூடயே இருந்த எங்கள் அம்மா போயிட்டாங்களே, எனக்கு கூடயே இருந்த எங்கள் அப்பா போயிட்டாங்களே, எனக்கு குடியே இருந்தேன், என் கணவர் போயிட்டாங்களே, குடியே இருந்த என் மனைவி போயிட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் திகைத்து நின்றீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, நீர் அவர்களோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீங்கிறத ஆண்டவரே, அந்த நீர் இருக்கிறீங்கிறத அந்த உணர்வை அவர்களுக்கு காண்பீங்க ராஜா. ஆமென். ஆண்டவரே இயேசப்பா, நீர் அவர்கள் வலது கையை நீர் பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. ஆமென். இயேசப்பா, நீர் அவர்கள் வலது கையை பிடிக்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே, உம்மை தொடுதலை அவர்கள் உணரணும் ராஜா. ஆமென். ஆண்டவரே, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்துக் கொள்கிறேன் என்று. ஆமென். இயேசப்பா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்தா நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் படுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, ஓ ரபா ரபா சந்திரி ரபா லபா ஹதுரா ஹலபா பாபா ஹதுரா. ஆமென். ஆண்டவரே இயேசப்பா, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துலையும் கூட எல்லாரும் நல்லா இருக்கலாம், நீங்கள் மட்டும் தனிமை உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை மட்டும் தனிமைப்படுத்துகிற மாதிரி அவங்க நடத்துனாங்கன்னா இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நீங்கள் மனசில் சொல்லிக்கோங்க, மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனாலும் என்னுடைய தேவன், சகலத்தையும் படைத்த என்னுடைய தேவன் எனக்கு துணையாக நிற்கிற எல்லாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, யார் என்னை விட்டு போனாலும் சரி ஆண்டவரே கர்த்தாவே, சகலத்தையும் படைத்த தேவன் நீர் எனக்கு வலது பக்கத்து நீர் எனக்கு துணையா நிற்கிறீர். ஆமென். இயேசப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு காரியம் என்னை விட்டு போனாலும் சரி, எந்த ஒரு பொருள் என்னை விட்டு போனாலும் சரி ஆண்டவரே, என்ன ஒரு நபர்கள் என்னை விட்டு போனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நான் உணர்ந்து கொள்ள நீர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒரு விசை ஆண்டவரே, நீர் அவர்களை உணர்ந்து கொள்ளத்தக்க நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, பசுதாவியானவரே, நீர் அவர்களை நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே மலமல நாமத்தினால் ஆமென். ஆண்டவரே, இந்த தனிமை உணர்வு நிமித்த ஆண்டவரே எத்தனையோ பேர் சூசைட் பண்ணுகிறார்கள் ராஜா. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் தான் ராஜா இவர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏச பாடுற எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைங்கிறதான அந்த சிந்தை மண்டலத்துல சொல்லிக்கிறதான காதுகள்ல கேட்கிறதான அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் இப்போதே நிராகரிக்கிறேன். இயேசுவின் வலமுல தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வார்த்தை இயேசுவின் வலமுல நான் இப்பொழுதே நிராகரிக்கிறேன், எல்லா பாதாளத்திலே விழுந்து போய் இயேசுவின் வலமுல நாமத்தினால ஹல்லேலூயா 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 ஓ ரபா பாபா பரா பாஷன் திரிரவலமா ஹதுர ரபலமா ஹதுர ரபா கதுர. எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அந்த உணர்வை ஆண்டரை கத்தாவை எடுத்து போட முடியாது, சுவிக்க மாட்டாரே. உணர்வை குடிக்கிறதான எல்லா பிசாசின் வல்லமை இயேசுவின் வல்லமுல நாமத்துல இன்றைக்கே நிராகரிக்க உண்டு. இயேசுவின் வல்லமுல நாமத்துல இந்த சரீரத்தை விட்டு நீ வெளியே போ என்று கட்டளை எடுக்கிற இயேசுவின் வல்லமுல நாமத்துல இப்பொழுது நீ வெளியே போ என்று கட்டளை எடுக்கிற இயேசுவின் வல்லமுல நாமத்துல எல்லா தலையில கை வச்சு சொல்லுங்க. இயேசுவின் வல்லமுல நாமத்துல எல்லா தனிமை உணர்வு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீ வெளியே போ என்று அதிகாரத்தோட சொல்லுங்க. நிச்சயமா தேவன் விடுதலை தருவார். எல்லா தனிமை உணர்வின் ஆவிகள் இயேசுவின் வல்லமுல நாமத்தினால வெளியே போ என்று இயேசுவின் வல்லமுல நாமத்தினால வெளியே போ என்று வெளியேற என்று ஓ ரபஷம் திரிர வலவல இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளை அடிக்கிறேன். இயேசுவின் வல்லமுல நாமத்துல உனக்கு இந்த சரீரத்துல இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. தேவன் ஆண்டு சகாலத்தையும் தருகிற தேவன், சந்தோஷத்தையும் நிறைவை தருகிற தேவன். ஆமா இயேசுவின் வல்லமுல நாமத்தினால் நீ இடங்கி இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். இயேசுவின் வல்லமுல நாமத்தினால ஹல்லேலூயா 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 ஆண்டரே. இதுவரைக்கும் அவர்கள் தனிமை உணர்வுனால ஆண்டரே கதாவே அவர்கள் முடங்கியிருந்த காலம் போதும் ராஜா. ஆண்டரே உடைய பிள்ளைகள் தனிமை உணர்வு நிமித்தம் முடங்கியிருந்த ஆண்டரே காலம் போதும் ராஜா. இயேசுவின் வல்லமுல நாமத்தினால் பசு தாவியானீர் அவர்கள் மத்தியில பலமா இறங்க முடியாது செவிக்கிற ஆண்டரே இயேசப்பா. ஆமா ஆண்டரே கதாவே நீதிமான் ஏழு தளம் விருந்தாலும் எழுந்திருப்பான் என்ற வசனத்தின் படி ஆண்டரே இதுவரைக்கும் நாங்க பல டைம் நாங்க விழுந்திருந்தாலும் ஆண்டரே இன்றைக்கு நாங்க ஆண்டரே நீரங்களுக்கு பக்கத்துல வலது கையை நீரங்களுக்கு பிடித்து எங்களோட துணை நிற்கிறீர் விசுவாசித்து ஆண்டரே அந்த தண்ணீமை உணர்ந்து நாங்க எழுந்திருக்க தக்க ஆண்டரே இயேசுவின் வல்லமுல நாமத்தினால எங்களோட ஜெபித்ததான ஒவ்வொருத்தவங்க நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டரே இயேசப்பா. ஆமென் ஆண்டரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டரே நீர் அவர்களோட கூட எப்பொழுதுமே இருக்கிறீர்ங்கறதான ஆண்டரே அந்த பிரசன்னத்தை ஆண்டரே முக்கியமா உடைய தொடுதலை அவர்கள் உணரணும் ராஜா. ஆண்டரே நீர் வழிவாசல் நீர் அவர்கள் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டரே. ஒருவேளை இயேசப்பா ஆண்டரே உம்மண்டையில் அவர்கள் கிட்டே சேருகிறதுக்காகவே ஆண்டரே இந்த தனிமையின் பாதையை நீர் அவர்களுடைய வாழ்க்கை அனுமதித்திருந்தாலும் ஆண்டரே இயேசப்பா ஆண்டரே கதா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டரே உம்முக்குள்ள ஆண்டரே அவர்கள் சேரத்தக்க நீர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டரே நீர் அவர்களோட கூட இருக்கிறீன் என்றதே இயேசப்பா ஆண்டரே. அவர்கள் இப்ப இது இருதயத்தின் அடியாளத்துல இருந்து ஆண்டரே அவர்கள் சுவாசித்திருக்காங்க ராஜா. நீர் ஒருபோது நீ அவர்களை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லிக்கிறீ ராஜா. ஆமா ஆண்டரே இந்த வாக்கு தத்துவத்தினால ஆண்டரே கதாவை நாங்கள் ஆண்டரே தனிமை உணர்வுனால போராடி கண்டுக்குதான ஒவ்வொருத்தவங்களும் ஆசீர்வதித்து சொல்லுகிறார் ராஜா. ஆமா ஆண்டரே கத்தர் உங்களோட கூட இருப்பார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய வல்லது கையை அவர் இறுக்கமா தான் பிடிச்சிருக்கார், அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமா இயேசப்பா ஆண்டரே நீர் அவர்களோட இருதயத்தில் ஆண்டரே கதாவை நீர் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆண்டரே சந்தோஷத்தையும் தந்தக்காம நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டரே எல்லா தனிமை உணர்வு போய் ஆண்டரே நீர் அவர்கள் கூட இருக்கிறத அவர்கள் உணர்ந்தாக்காம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டரே. ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா ஆண்டரே. இப்ப மட்டும் அல்ல ஆண்டரே, இனி இறுதி நாட்கள் அவர்கள் கடைசி வரைக்கும் ஆண்டரே இந்த உணர்வை அவர்கள் பிடித்து கொண்டே ஆமா இயேசப்பா ஆண்டரே இந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டே ஓடத்தக்க நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டரே. எல்லாவற்றும் திருக்கத்தை தாழ்த்தி தயும் இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் பசுத்தம் நல்லதாக. அப்புறம் ஆமே என் ஆத்மாவே கத்திரையை ஸ்தோதிரி, என் உடலுமே பசுத்த நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கத்திரையை ஸ்தோதிரி, கர்த்த செய்த சகல வான்மராதே. அம்மே இப்போ நம்ம ஜெபிச்சிருக்கோம், நிச்சயமாக கத்தர் அந்த உணர்வை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நிச்சயமாக எடுத்து போட்டிருப்பார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனிமேலும் நீங்கள் அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் எப்பயுமே இயேசுப்பா என் கூட இருக்கான் ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த தனிமை உணர்வு உங்களை விட்டு நீங்கும். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அந்த இது மூலமாக அனைவர் வந்து பயன்பட உதவியாக இருக்கும். இன்னொரு ப்ரேயர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.